இந்தியால ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் வரப்போகுது அதை பத்தி பார்ப்போம் இப்போ ரீசெண்டா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஜோதிர ஆதித்யா சிந்தியா இப்போ ரீசெண்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று விட்டுருக்காரு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் லான்ச் பண்ண போறாங்க எங்க இருந்துனா உத்தரகண்ட்ல தான் ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் சொல்லலாம் ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ்ல எவ்வளோ எவ்வளோ இனோவேஷனா எடுத்துட்டு வராங்களோ அது வந்து கண்டிப்பா மக்களுக்கு தான் வந்து ஹெல்ப் ஆகும் ஏன்னா நம்மளே கூட ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வேர்ல்டு போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு ஹெலிகாப்டர தூக்கிட்டு போய் இந்த வார் நடக்கிற இடத்துல இல்ல மலை பகுதி வந்து வச்சு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு அதுவே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அதே மாதிரி நார்மலா நமக்கு தெரியும் இப்ப இந்த அடிபட்டவங்களுக்குலாம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணா அவ்வளோ ஸ்பீடா வரும் அதே மாதிரி அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேக்கறதும் பார்த்தா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா கொண்டு போய் சேர்ப்பாங்க பட் இருந்தாலுமே நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் டாக்டர்லாம் வந்து சொல்லுவாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்தி இருப்போம் அப்படி சொல்லும்போது அந்த விஷயம்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டெஸ்ட் டெக்னாலஜி வரும்போது அதெல்லாம் காப்பாத்தப்படும்ன்றும்போது நமக்கு ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸஸ் எங்கே இருக்கும்னா இந்த ஏய்ம்ஸுன்னு ரிஷிகேஷில் இருக்குது அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேடியஸ் கிலோமீட்டரில் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸஸ் வந்து யூஸ் பண்ண முடியும்னு அந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸஸ் மெயினாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சிடென்டல் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க டக்குனு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோன்னா சொன்னோம்னா அவங்களுக்குலாம் தான் வந்து இது ப்ரையோரிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஹெலிகாப்டர் சர்வீசஸ் கொண்டு வரதுக்கு மெயின் மோட்டிவே என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜாக ஹெல்ப் பண்ணணும்னா ஏன்னா வந்து சிட்டியில் இருக்கவங்களாம் வந்து புழைச்சிப்பாங்க ஏன்னால் சிட்டியில் வந்து நிறைய ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதே இந்த ஊர்லலாம் பார்த்தோன்னா நம்ம படத்திலே பார்த்துருப்போம் ஐயோ ஹாஸ்பிட்டலில் பத்து கிலோமீட்டர் அங்கே அந்த பக்கம் தானே இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது மெயினாக யூஸ் ஆகும்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரு சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் சர்வீசஸ் வந்து உத்தரகண்ட்டில் லான்ச் ஆச்சுன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு புது எரானே சொல்லலாம் ஏன்னா நமக்கே தெரியும் இந்த மாதிரி போக்குவரத்துக்குலாம் வந்து ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆம்புலன்ஸ்லேயே பார்த்தா சின்ன வண்டி இருக்கும் பெரிய ஒரு ட்ரக்கு மாதிரிலாம் இருக்கும் பட் அது தவிர்த்து வேற எதுவுமே ஃபாஸ்டெஸ்ட் மோஷனே இல்லை அதே இந்த மாதிரி ஹெலிகாப்டர் சில இல்ல போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் எல்லாருக்குமே அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர்னால அவ்வளோ பிரச்சனை இருக்காது ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து ஒரு சின்ன ஹெலிபேட் ஒரு ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு தேவையான இடம் இருந்தா டக்குன்னு இறக்கிட்டு ஏத்திடலாம் அதே ஏரோப்ளைனா அந்த மாதிரி கிடையாது ஏரோப்ளைனா ஒரு ரன்வேலாம் தேவைப்படும் அதனால ஹெலிகாப்டர் வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல மெத்தட்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுல சார்ஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு இன்னும் அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த சர்வீசஸும் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல அவர் இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா ஒண்ணு போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் நாங்க வந்து இந்த உத்தரகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஒன்ஸ் சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா இப்போ ஆல் ஓவர் இந்தியால அந்த சர்வீசஸ் கொண்டு வருவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது சிட்டிசஸ் வந்து அவ்வளவா தேவைப்படாது ஏன்னா சிட்டிசஸ்ல பக்கத்துக்கு பக்கம் ஹாஸ்பிட்டலே இருக்கு இந்த ரூரல் பிளேஸ்ல தான் அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் இது ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த மலைப்பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து தீவு சுற்றி தண்ணி இருக்கும் நடுவில் தீவு அந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல பிளான்னே சொல்லலாம்